சண்டே ஸ்பெஷல் என்னுடைய டாட்டர்ஸ் ரெசிபியான சிக்கன் பிரியாணியை பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு முன்னால சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி, புதினா. சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் நெய், ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, தயிர், கொத்தமல்லி, புதினா, அரிசி, முந்திரி, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், லைம். இப்போ அரிசியை ஊற வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கூட நெய்யும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இப்போ ஸ்பைசஸை சேர்த்துடலாம். அது கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம் இப்போ வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா பிளெண்ட் ஆகணும் ஆனியனோட. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் அதை சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பச்சை வாசனை போகும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். விட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மீன் டைம் கொஞ்சம் நெய் விட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைனா டீப் ஃப்ரைலாம் இல்லை, கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா அப்புறமா இந்த பிரியாணி மசாலாவில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் நம்ம அதில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணோம். அதனால தான் நம்ம அதை மேரினேட் பண்ணதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1 மினிட் கொதிக்க விடலாம். கொத்தமல்லி கீரை, புதினா சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். லைம் ஜூஸ் சேர்த்துடலாம். இந்த சிக்கனில் இந்த டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஏறணும். அதுக்காக தான் முதலே சேர்த்து இது பண்ணுறோம். இப்போ தேங்காய் பால், தேங்காவை நான் அரைச்சி பால் எடுத்திருக்கேன்.
அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும். அதாவது தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து கரெக்டாக அரிசிக்கு தேவையான அளவு இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ ஊற வச்சு அரிசியை சேர்க்கிறேன். இப்போ அரிசி வந்து அரை கிலோ அப்படின்னா 2.5 அளவுக்கு அப்படின்னா அதுக்கு 1.5 மடங்கு தண்ணி கணக்கு மாதிரி. இப்போ இது தேங்காய் பால் இருந்தனால தேங்காய் பாலும் சேர்த்து இது பண்ணுறேன். இப்போ அது கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான பிரியாணி இது. என்னுடைய டாட்டரோட ரெசிபி, கொஞ்சம் வித்தியாசமானது பட் வெரி டேஸ்டி, ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முந்திரி வறுத்ததை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். சுவையான கோகோ சிக்கன் பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.